கணேசனுக்கு ஹாஜி ஆச்சார்கள். இந்த இடம்தான், இந்த இடம்தான் புற உலகத்திற்கு புனிதத்தலமாக முஸ்லிம்களால் இஸ்லாமியர்களால் மதிக்கப்படுகிறது. முஸ்லிம்களாகிய எல்லோருடைய உள்ளத்திலும் உயிருக்கு மேலாக மதிக்கப்படக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்தில் நாம் கேட்கப்படும் துஆக்கள் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படிப்பட்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய துஆக்கள் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய துஆ என்னவாக இருக்கணும்னு சொன்னால், நம்முடைய இந்திய திருநாட்டில் தேர்தல் நடக்க போகும். அந்த தேர்தலில் வந்து மொத்த மக்களும், இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் சுபிட்சமாக வாழணும். எல்லா மக்களும், அனைத்து தரப்பட்ட மக்களும், தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பின்றி நிறைய நடந்துட்டு இருக்குது. எல்லா பெண்களுக்கும் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்ற துவாவை இந்த இடத்துல செஞ்சுக்குவோம். இதில் வந்து நம்ம பொதுவாகவே துவா செய்கிறோம். அதே போன்று சில வாலிப பெண்கள் வந்து வன்புணர்வால் கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது. இப்போ அநியாயக்கார ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். யார் அநியாயம் செய்திருந்தாலும் அநியாயக்கார ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல துவா செஞ்சுக்குவோம். குறிப்பாக நாம் சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சென்னை தொகுதியில் மௌலவி தெஹ்லான் பாக்கவின்றவங்க வந்து குரான் சுமந்திருக்கிறவங்க, அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் நல்லா அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி துவா செஞ்சுக்கிறோம். ஏன்னா முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கும் வெற்றி பெற துவா செஞ்சுக்கிறோம். அந்த துவாவை எல்லாம் கபூல் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் துவா செஞ்சுக்கிறோம்.